நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார பலன்கள். தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா மாத பலன்கள் நிறையா சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த போன்ற வீடியோலாம் நமக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நம்ம யூடியூப் மூலமாக எல்லா மாநிலங்கள், எல்லா நாடுகள்லையுமே என்னைய பார்க்குறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் வார பலன்கள். இந்த வார பலன்களில் 28/10/2024 முதல் 3/11/2024 வரை, அதாவது திங்கக்கிழமை 28ஆம் தேதி, இந்த 28ஆம் தேதி திங்கக்கிழமை முதல் 3/11/2024 ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு 28/10/2024 திங்கக்கிழமை முதல் 3/11/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்ன விஷயங்களில் மீனராசிக்காரங்க கவனமாக இருக்கணும், என்றைக்கு சந்திராஷ்டமம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வார பலன்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உறுதியாக வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை செய்ய நினச்சிக்கிட்டே இருக்கும், செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலை மாறி நீங்கள் கரெக்டாக சரியான நேரத்தில் இந்த வாரத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுடைய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. நண்பர்கள் மூலமாக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய உறவினர்கள் யாரேனும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த விஷயம் செய்யினாலும், எதை செயல்படுத்தினாலும் நமக்கு யாராவது ஒரு உதவி கட்டாயமாக இருந்தால் நம்ம வெற்றி பெற முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சார்ந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் மீது தனி கவனம் செலுத்தி உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முடிவு எடுக்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா, கட்டாயமாக உங்கள் சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கும். உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் பேசலாம், அவங்க உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. புதிய வேலை முயற்சிக்கான விஷயங்களையும் மாற்றம் உண்டு. ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்கள் வந்து, குடும்ப பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து செயல்படுவீங்க. மீனராசியில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் உச்சமடைகிறனால பெண்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு கட்டாயமாக முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. ஸோ அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவாங்க. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மதிப்பு மரியாதையும் உறுதியாக கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வட்டம் ரொம்ப நல்ல மாற்றமான சூழ்நிலைகள். கிளாஸில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் உங்களுடைய விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். நான் அடுத்து இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த வாரத்தை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் அற்புதமான சூழ்நிலையை உருவாக்க முடியும். இந்த வாரத்தில் தேவையில்லாத வீண் அலைச்சல்களை தவிர்த்துறது நல்லது. மற்றவங்களுடைய செயல்பாடுகளை போய் தலையிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த ரெண்டையும் நீ கரெக்டாக தவிர்த்துட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றமான அமைப்பு உறுதியாக ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/10/2024 முதல் 2/11/2024 வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். தீபாவளி அன்னைக்கே சந்திராஷ்டிரமம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெடி போடுறதில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரையும் கவனமாக இருக்கணும். பட்டுன்னு வார்த்தையை விட்டுறக்கூடாது. யார்ட்டையா நீங்கள் காட்டு கோவப்பட்டு விட்டுட்டிங்கன்னா அதன் மூலமாக சில மன அழுத்தங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ நிதானமாக யோசித்து பொறுமையாக செஞ்சிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோனையே விநாயகரை போய் சந்திராஷ்டிரம் நாள் அன்னைக்கு போய் பார்த்துருங்க. விநாயகர் பெருமாளை மனசார வழிபாடு செஞ்சு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பு தன்மை, மன அழுத்தங்கள் குறைஞ்சி உங்களுக்கான தேவையான விஷயங்களை கரெக்டாக செஞ்சு முடித்து
மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஜோதிடம் கற்றுக்கொள்ள என்னால் முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசில் எண்ணமாகவே இருக்குது. ஜோதிடம் கற்றுக்கொண்டு என்னுடைய அடுத்த கட்ட நிகழ்வு செயல்பாடுகளுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெலாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ கேட்குற அத்தனை பேருக்குமே, அதே போல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே சொல்கிறது என்னென்னா, உறுதியாக நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்தே ஜாதகம் கற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் கற்றுக்கொள்ள விருப்பப்படும் நமது அன்பு நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி, கீழே உள்ள வாட்ஸ்அப் நமக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. தினமும் ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆசிரியராக நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்க தயாராக இருக்கிறேன். யாரெல்லாம் ஜோதிட கற்றுக்கொள்ள வேண்டும் விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உறுதியாக உங்களுடைய அடுத்த கட்ட எதிர்காலத்தை உங்களுக்கு நிர்ணயம் பண்ண அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான, உங்களுடைய ராசியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இந்த வார பலன்களில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, நீங்கள் என்னென்னைக்கு எந்தெந்த நாளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி மிக பொறுமையாக பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நமக்கு சொன்ன விஷயங்களை கரெக்டாக நீங்கள் பலன்களாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான விஷயங்கள், வெற்றிகரமான சூழ்நிலைகள்லாம் உறுதியாக ஏற்படுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வார பலன்களில் பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ, உங்கள் மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் செய்யலாமா இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை மிக துல்லியமாக அறிந்து கொள்ள இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கேள்வி கேட்குற நேரத்தை வச்சு உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.